الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் நடைமுறைகளில் கலாச்சாரங்களில் சிறந்த கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹ்வுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கமல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டாண்டங்கள் பிதுஅத்துக்கள் என்றும் பிதுஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அந்த முறையில் எம் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. இன்றைய ஜும்மா உரையில் இறை அச்சமும் இறை திருப்தியும் என்ற ஒரு கருப்பொருள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வருடமும் என்னையும் உங்களையும் இந்த ரமதானை அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற காலங்களில் எங்களோடு வாழ்ந்த எங்கள் பெற்றோர், எங்கள் நண்பர்கள், எங்கள் சகோதரர்மார்கள், எங்கள் மனைவி மக்கள் எல்லோரும் இந்த ரமதானை அடைந்து இந்த ரமதானிலே நல்லமல்கள் செய்து தக்குவாதாரியாக மாற வேண்டும் என்ற ஆசையில் இருந்தாலும் அல்லாஹுடைய அஜல், அல்லாஹுடைய நேரம் அவர்களை வந்து அடைந்து தற்பொழுது அவர்கள் இந்த ரமதானை அடைந்து கொள்ளாமல் மன்னரை வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபுரை சுவர்க்க பூஞ்சோலையாக மாற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானை பொறுத்த வகையில் இந்த ரமலான் ஒரு சிலருக்கு 20வது ரமலானாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு 30வது ரமலானாக இருக்கலாம், இன்னும் சிலருக்கு 40, 50, 60வது ரமலானாக இருக்கலாம். இத்தனை ரமலான்களை கடந்தும் அல்லாஹு தஆலா இந்த ரமலானின் மூலம் எதை எதிர்பார்க்கிறான் என்றால், ஒரு அடியான் அல்லாவை நெருங்கக்கூடிய அடியானாக, அல்லாவை பயப்படக்கூடிய அடியானாக, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய அடியானாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் எங்களை எதிர்பார்க்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தனை ரமலான்களை கடந்து 40, 50, 60 ரமதான்களை கடந்தும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நெருங்கவில்லை என்றால், அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான ஒரு அடியானாக இல்லை என்றால், உண்மையிலே எங்களை போன்ற துரதிஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இது போன்ற சந்தர்ப்பங்களை மனிதர்கள் உலகத்திலே எத்தனையோ சமூகங்களாக வாழ்ந்தார்கள், அந்த மனிதர்கள் திருந்துவதற்காக பல சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா அமைத்து கொடுத்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் 950 வருடம் வாழ்ந்தது. இன்னும் நிறைய நபிமார்களுடைய சமூகம் நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த சமூகம் என்னை நெருங்கி என்னை பயப்படுவார்கள் என்று நூற்றுக்கணக்கான வருடங்கள் அந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து நின்றும் அந்த சமூகம் திருந்தி கொள்ளாத சந்தர்ப்பத்திலே, அந்த சமூகம் அல்லாஹ்வை நெருங்காத சந்தர்ப்பத்திலே, அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை பேணாத சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை அழித்த வரலாறுகளை குர்ஆனிலே மிக தெளிவாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஒவ்வொரு வருடகாலமும் இந்த ரமலானின் மூதம் எங்களை திருத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் சந்தர்ப்பம் வழங்கும் பொழுது அதை ஏற்று அல்லாஹ்வுடைய சட்டவரம்புகளை மீறாமல் நாங்கள் நடந்து கொள்வதற்குரிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ளாவிட்டால் ஏனைய சமூகங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையும் வேதனையும் எப்படி வந்ததோ அது போன்ற ஒரு தண்டனை எங்களுக்கும் வரும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறை அச்சம் என்பது, தக்குவா என்பது அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் தக்குவாவை அழகாக சொன்னார்கள். தக்குவா எந்த இடத்தில் பிறப்பிடம், தக்குவா எந்த இடத்தில் ஒரு மனிதனிடத்தில் வருகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது சொல்கிறார், லா தஹாஸது வலா தபாகது வலா தனாஜஷு வலா தனாபது வகூனு இபாதல்லாஹ் இஹ்வானா. தோழர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம், நீங்கள் ஒருவருக்கொருவர் ஏசி பேசிக்கொள்ள வேண்டாம், நீங்கள் ஒருவருக்கொருவர் பதுக்கல் வியாபாரம் செய்ய வேண்டாம். வகூனு இபாதல்லாஹ் இஹ்வானா, நீங்கள் ஒவ்வொருவருக்கொருவரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான தோழர்களாக இருந்து கொள்ளுங்கள். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உற்ற தோழனாக இருக்க வேண்டும். அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா ஹாஹுனா என்று 3 தடவை சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு தக்குவா அவனுடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டும், ஒரு மனிதனுக்கு இறையச்சம் அவனுடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆடையிலே தக்குவா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. வெள்ளையாக ஆடை அணிந்து பக்குவமான ஒரு தோற்றம் இருப்பதாக எண்ணி அதை தக்குவாவாக எங்களுக்கு தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தக்குவா என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்பை மீறும் பொழுது எந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அவனுடைய உள்ளத்திலே அச்சம் வருமோ, அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ என்று அந்த மனிதன் நடுங்குவானோ, அந்த மனிதனுக்கு அந்த மனிதனிடத்திலே தக்குவா இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களிலே சொல்கிறார்கள். அல்லாஹ் விரும்பிய காரியங்களை, அல்லாஹ் எதை சட்டவரம்பாக, அல்லாஹ் எதை கடமையாக எங்களுக்கு தந்திருக்கிறானோ அதை செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆசையும் ஆர்வமும் வர வேண்டும். அல்லாஹ் எதை தடையாக போட்டிருக்கிறானோ, எதை சட்டவரம்பாக சொல்லியிருக்கிறானோ அதை மீறும் பொழுது ஒரு அடியானுடைய உள்ளத்திலே பயமும் அச்சமும், அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற ஒரு உணர்வு வரவில்லை என்றால், பாவங்களிலே அவனுக்கு இன்பம் இருக்குமாக இருந்தால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய தக்குவாவும் அச்சமும் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய காலத்திலே ஒரு பெண்மணி, காமிதியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அசப்துல் ஹத்த ஃபஅகிம்ஹு அலைய, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு தண்டனை தர வேண்டிய ஒரு குற்றத்தை நான் செய்து விட்டேன், எனக்கு குற்றம் நிறைவேற்றுங்கள், குற்ற தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அதாவது அந்த பெண்மணி ஹராமான ஜினாவை, விபச்சாரத்தை செய்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே குற்ற தண்டனை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், லா அல்லக மசிஸ்தி, நீ முத்தமிட்டிருப்பாய், உலாலக்க கபில்தி, நீ முத்தமிட்டிருப்பாய், தொட்டிருப்பாய் என்று இஸ்தக்ஃபிரில்லா, அல்லாஹ்விடத்திலே நீ பாவ மன்னிப்பு தேடு என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த பெண்மணி சொல்கிறார், யா ரசூலல்லா, வயிற்றிலே குழந்தையை சுமந்து விட்டு வந்திருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எனக்கு நியமித்த அந்த தண்டனையை எனக்கு தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள்.
அந்த பெண்மணியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உன்னுடைய கை வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தையை பெற்றெடுத்து விட்டுவா என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்கு கொடுத்த அந்த வாக்கின்படி அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அந்த குழந்தையுடைய கையிலே ஒரு உரட்டி துண்டை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்துக்கு திரும்ப வருகிறாள். யா ரசூலல்லாஹ், நான் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், என் குழந்தை பால் மறக்கடிக்கின்ற காலத்தையும் தாண்டி உணவு உண்கின்ற காலத்திலே வாழ்கிறாள், எனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள். சஹாபாக்களை ஒன்று கூட்டினார்கள், இந்த பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த பெண்மணிக்கு கல்லால் அடித்து கொல்லப்பட்டார்கள். அந்த கல்லால் அடித்து கொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணியுடைய இரத்தம் ஒரு நபித்தோழருடைய ஆடையிலே பட்டது. அந்த நபித்தோழர் சி என்று அசிங்கமாக பேசினார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழரே, இந்த பெண்மணி செய்த தௌபா இருக்கிறதே, இந்த பெண்மணி தன் பாவத்தை உணர்ந்து விட்டு அல்லாஹ்வை அச்சப்பட்டாலே அந்த தௌபாவின் காரணம், அந்த தௌபாவை இந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய 70% மக்களுக்கு அதிகமாக பங்கு வைத்தாலும் அதையும் விட கூடுதலாக அவருடைய தௌபா பங்கு வைக்க முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் ஒரு மனிதனிடத்திலே ஏற்பட வேண்டிய இறை அச்சம். பாவம் செய்யும் பொழுது அல்லது மனிதன் என்ற ரீதியிலே பாவம் நடந்து விட்டால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற ஒரு குற்றம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுமாக இருந்தால் அதுதான் ரமதான் எதிர்பார்க்கின்ற தக்வா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய விடயத்திலே, அல்லாஹ்வுடைய சட்டவரம்புடைய விடயத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விடயத்தில் அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டால், தான் எதை நம்புகிறானோ தன்னுடைய வார்த்தையிலே உண்மையாக, தன்னுடைய நடத்தையிலே உண்மையாக, தன்னுடைய பேச்சிலே உண்மையாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்கும் பொழுது, அல்லாஹ்வுக்கு விரும்புகின்ற முறையிலே நடக்கும் பொழுது அல்லாஹு தாலா அவனுடைய அந்த இறையச்சத்துக்காக அவன் நினைக்காத விதத்திலே அல்லாஹு தாலா அவனுக்கு கூலியை கொடுக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்திலே யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாட்டுப்புறத்து அரபி வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதரை, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், முஹம்மதே, நான் உங்களோடு ஹிஜ்ரத் செய்வதற்காக நீங்கள் போகின்ற இடத்திலெல்லாம் உங்களோடு சேர்ந்து இஸ்லாத்துக்காக பயணிப்பதற்காக உங்களை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இந்த யுத்த களத்திலே எங்களோடு பங்கெடுங்கள் என்றார்கள். அந்த நபித்தோழர், அந்த நாட்டுப்புற அரபி யுத்த களத்திலே, அதாவது ரோந்து நடவடிக்கைகளுக்காக நியமிக்கப்படுகிறார். அந்த யுத்த களத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு சில கனிமத்து பொருட்கள் கிடைக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு ஒரு பங்கை கொடுத்தார். அந்த பங்கை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா முஹம்மத் மாஹாதா, முஹம்மதே இது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த யுத்த களத்திலே நீ பங்கு கொண்டதற்காக அந்த கனிமத் பொருளிலிருந்து உனக்காக ஒரு பங்கு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த நபித்தோழர் சொல்கிறார், அந்த நாட்டுப்புற அரபி சொல்கிறார், மா அலா ஹாதா இத்தபஅத்துக யா முஹம்மத், இதை பெற்றுக் கொள்வதற்காக, இதை அடைந்து கொள்வதற்காக நான் உம்மை பின்பற்றவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வலாக்கின் இத்தபஅத்துக உர்மா இலா ஹுனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சாடையாக காட்டினார்கள், நான் ஏன் உங்களை ஏற்றுக்கொண்டேன் என்றால் இதோ இந்த இடத்திலே என்னுடைய ஈட்டி என்னை பாய்ந்து நான் ஷஹீதாகி இந்த யுத்தத்திலே மரணித்து நான் நாளை மறுமையில் சுவர்க்கம் போக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் உங்களிடத்திலே வந்தேனே தவிர கனீமத்து பொருள் எடுப்பதற்காக வரவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இன் தஸ்துகுல்லாஹ் யஸ்துகுக, தோழரே, நீ உன்னுடைய வார்த்தையில், உன்னுடைய நீயத்தில், உன்னுடைய எண்ணத்தில் அல்லாஹ்வை உண்மைப்படுத்தினால், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உன்னை உண்மைப்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். சற்று நேரம் கழிகிறது, அந்த நபி தோழரை சில சஹாபாக்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள், அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே கொண்டு வந்து போட்டார்கள். அவர் சொன்னதை போன்றே அவருடைய குரல் வலையிலே ஈட்டி பாய்ந்திருந்தது. அவர் மரணித்து விட்டார், ஷஹீதாகி விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அஹுவ, இது அந்த மனிதரா?
என்னிடத்திலே வந்து இந்த இடத்திலே ஈட்டி பாய்ந்து நான் ஷஹீதாக்க வேண்டும் என்று மேலெண்ணம் வைத்தாரே அந்த மனிதரா இவர் என்று கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர். தான் அணிந்திருந்த ஜுப்பா, அதாவது ஆடையை எடுத்து அவரை கஃபன் செய்து அவரை தொழுவித்து விட்டு அவருக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். என்ன சொன்னார்? அல்லாஹும்மா ஹாதா அப்துக், இறைவா இது உன்னுடைய அடியான். ஹரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலிக், உன்னுடைய பாதையிலே போராடுவதற்காக உன்னை உண்மைப்படுத்தி அவர் இந்த பாதையிலே வந்தார். இவர் ஷஹீத் என்பதை நான் நாளை மறுமையில் உன்னிடத்திலே சாட்சி சொல்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தக்வா என்பது நான் எதை அல்லாஹ்வுக்கு விரும்புகிறேனோ அந்த விடயத்தில் அல்லாஹ்வுக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுளுடைய ஆட்சி காலம், அருமையான ஒரு சம்பவம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுளுடைய ஆட்சி காலத்திலே ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு தன்னுடைய அதாவது சபையிலே இருந்து கொண்டு கரைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அபூர்வமான ஒரு காட்சி, ரெண்டு வாலிபர்கள் யாரோ ஒரு மனிதனை இழுத்து கொண்டு வருகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்த சபையிலே கொண்டு வந்து இழுத்து வீசினார்கள். அல்ல, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வாலிபர்களை பார்த்து, மாலக்குமா வலி ரஜுல், தோழர்களே என்ன காரியம், ஏன் அடித்து இழுத்து கொண்டு வருகிறீர்கள் என்று அந்த வாலிபர்களை பார்த்து கேட்டார். அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், யா அமீர் அல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே உமரே, இந்த மனிதர் கதல அபானா, எங்களுடைய தந்தையை கொன்று விட்டார், எங்களுடைய தந்தையை கொன்று விட்டார். ஃபாகிமில் ஹத் அல் கஸாஸ், இவருக்கு குற்ற தண்டனை, கொலைக்கு கொலை என்ற தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரெண்டு வாலிபர்களும் சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, அந்த நாட்டுப்புற அரபியை பார்த்து சொன்னார், இந்த வாலிபர்கள் சொல்லுகின்ற தகவல் உண்மையா, இவர்களுடைய தந்தையை நீ கொன்றியா என்று கேட்ட உடனே, நாம் ஆம் கொன்றேன், லிம கத்தல் தாபா, ஏன் அவரை கொண்டாய் என்று கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்கிறார், யா அமீர் அல் முஃமினீன், முஃமின்களின் தந்தையே, இவர்களுடைய தந்தை அவருடைய ஒட்டகத்தோடு நான் வேலை பார்க்கின்ற காணிக்குள் நுழைந்தார், வெளியே போக சொன்னேன் போகவில்லை, அவரை விரட்டுவதற்காக ஒரு கல்லை எடுத்து அடித்தேன், அவருடைய தலையிலே பட்டுவிட்டு அவர் இறந்து விட்டார். அல்லாஹ்வுடைய அதாவது நபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல் கஸாஸ், உனக்கு குற்ற தண்டனை, உனக்கு கொலைக்கு கொலை, இந்த நேரத்தில் உனக்கு கொலை குற்றம்தான் தீர்ப்பு என்று அல்லாஹ்வுடைய அந்த மனிதரை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அந்த நாட்டுப்புற அரபி ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறார், யா உமர், யா அமீர் அல் முஃமினீன், முஃமின்களின் தந்தையே, இன் குந்த லாபுத்த ஃபாயிலன், எனக்கு தண்டனை தான் நிறைவேற்ற வேண்டும் என்றிருந்தால் எனக்கு 3 நாட்கள் அவகாசம் வேண்டும், எனக்கு 3 நாட்கள் அவகாசம் தாருங்கள், நான் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மனைவி மக்களை ஏதோ ஒரு இடத்திலே விட்டுவிட்டு தொழிலுக்காக வந்தேன், எனக்கு குற்ற தண்டனை கொலை தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற தகவல் அவர்களுக்கு தெரியாது, என்னை தவிர அவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுப்பதற்காக யாருமே இல்லை, எனவே எனக்கு குற்ற தண்டனை நிறைவேற்றப்பட போகிறது, உங்களுக்கு யாராவது ஒரு பொறுப்பாளியை நியமித்து விட்டு வர வேண்டும், இந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருவதற்காக ஹலீஃபா எனக்கு 3 நாட்கள் அவகாசம் தாருங்கள் என்று கேட்டார். அந்த நபித்தோல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா அஹல் அரப், ஏ அரபி தோழரே, மன் யக்ஃபலுக லிஹாதா, உன்னை 3 நாட்கள் அவகாசம் எடுப்பதாக இருந்தால் உன்னை பொறுப்பேற்பதற்காக இந்த சபையில் யாராவது முன் வர வேண்டும், உனக்கு யாராவது பொறுப்பேற்பதற்காக இந்த சபையில் முன் வரவில்லை என்றால் உனக்கு இந்த இடத்திலே கொலை குற்றத்துக்கான தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அல்ல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அந்த நாட்டுப்புற அரபி கூடியிருந்த சஹாபாக்களுடைய முகத்தை பார்த்தார், யாருமே முன்வரவில்லை. 2வது தடவை கேட்டார், உம்மை பொறுப்பேற்கக்கூடியவர் யார் என்று கேட்டார், யாருமே முன்வரவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த 2 வாலிபர்களையும் பார்த்து கேட்டார்கள்,
தோழர்களே, தோழர்களே, இந்த நாட்டுப்புற தோழரை நீங்கள் அல்லாஹ்வுக்காக மன்னிக்க கூடாதா என்று கேட்டார்கள். மன்னிக்க மாட்டோம். மன் கதலாபானா யுக்தல், யார் எங்களுடைய தந்தையை கொண்டாரோ அவரை கொல்லப்பட வேண்டும் என்று அந்த அந்த ரெண்டு வாலிபர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கொலை குற்றம் வேண்டி நின்றார்கள். மூன்றாவது தடவை கேட்கிறார். ஒரு நபி தோழர் அந்த சபையிலே எழும்பினார். அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழும்பினார்கள். அனா அக்ஃபல் யா உமர், உமரே, இந்த நபி தோழர், இந்த நாட்டுப்புற இந்த தோழருக்கு நான் பொறுப்பு நிற்கிறேன் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன் வந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறார், ஆச்சரியத்தோடு கேட்கிறார், அததரி லிம தக்ஃபல், அபூதரே, எதற்காக பொறுப்பு நிற்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? இந்த தோழர் மூன்றாவது நாளில் வரவில்லை என்றால் அந்த தண்டனையை நீ பொறுப்பேற்க வேண்டும். அந்த தண்டனையை நீ பொறுப்பேற்க வேண்டும். அவதாரிஃபு ஹாதர் ரஜுல், இதற்கு முன்னால் இந்த நண்பரை உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அந்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு இவரை தெரியாது, இதுதான் முதல் தடவையாக இவரை பார்க்கிறேன். ஆனால் அவருடைய நடவடிக்கையிலே, அவருடைய பேச்சிலே, அவருடைய உடம்பு அசைவிலே வார்த்தையில் உண்மை இருக்கிறது. அவர் வருவார், அவர் வார்த்தையை உண்மையாக நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தவிர வக்கீலு அம்ரி இலல்லாஹ், இதை மிஞ்சிய காரியங்களை எல்லாம் நான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டினார். அந்த மனிதர் மூன்று நாள் அவகாசத்தோடு அந்த இடத்தை விட்டு விலகுகிறார். ஒரு நாள் கழிகிறது, இரண்டாவது நாள் கழிகிறது, மூன்றாவது நாள் அசருக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் கலீஃபா, நாட்டு ஜனாதிபதி, கொலை குற்ற தண்டனையை நிறைவேற்றுவதற்காக மக்களை ஒன்று கூட்டுகிறார். அஸ்ஸலாத்து ஜாமியா, மக்களை ஒன்று கூட்ட வேண்டுமாக இருந்தால் அந்த காலத்திலே பயன்படுத்திய வார்த்தை அந்த வார்த்தை அஸ்ஸலாத்து ஜாமியா. மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள், தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். கலீஃபா வருகிறார், பொறுப்பு நின்ற அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வருகிறார்கள். மாலை நேரம், மக்ரிபை அடைய மிக கொஞ்சமான நேரம் தான் இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஐன ரஜுல், நீ பொறுப்பேற்று நின்ற அந்த மனிதர் எங்கே? மனிதர் வரவில்லை. லாதிரி, எனக்கு தெரியாது அவர் எங்கே, எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் அந்த அறிவிப்பிலே எழுதப்படுகின்ற வசனத்தின் அடிப்படையிலே சூரியன் மறைவதற்கு ஒரு கீற்று தான் இருக்கிறது. எல்லோருடைய முகத்திலும் சஹாபாக்களுடைய முகத்திலே கவலையும் பயமும். அந்த மனிதர் வரவில்லை என்றால் அபூதர் கிஃபாரிக்கு இந்த கொலை தண்டனை கொடுக்கப்படும், என்னுடைய ஒற்ற தோழருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் என்ற நிலையிலே மறைகிறது. அந்த அந்த பாலைவன மலை உச்சியிலே இருந்து ஒரு குரல் கேட்கிறது, யா அமீரல் முஃமினீன் அனஹாதா, அமீரல் முஃமினீனே, இதோ நான் வந்து விட்டேன் என்று ஒரு மனிதர் மலை உச்சியிலே இருந்து கொண்டு தவண்டு தவண்டு நாக்கை தொங்க போட்டு கொண்டு தாகத்தின் காரணமாக ஓடோடி வருகிறார். அந்த மனிதர் எந்த வாக்கை கொடுத்தாரோ அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அந்த கலீஃபாவுடைய சபைக்கு வந்தார். வந்த உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரஜுல், தோழரே, நீ எங்க போனா என்று எங்களுக்கு தெரியாது, நீ எங்க இருந்தா என்று எங்களுக்கு தெரியாது, நீ இந்த மூன்று நாட்களுக்குள் வராவிட்டாலும் உம்மை தேடி கண்டுபிடிப்பதற்கான எந்தவித வசதிகளும் சாதனங்களும் என்னிடத்திலே இல்லை, ஏன் வந்தாய் என்று கேட்டார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அமீரல் முஃமினீன், மூமின்களின் தந்தையே, மூமின்களின் தலைவரே, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய குழந்தைகளையும் மனைவி மக்களையும் நடுப்பாலைவனத்திலே பறவை குஞ்சை விட்டு விட்டு வந்ததை போன்று நான் வந்து விட்டேன். குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடுமே இல்லை, என்னை தவிர அவர்களுக்கு துணையாக யாருமே இல்லை. லா அலைய மின் உமர், உமராகிய நீங்கள் இருக்கிறீர்களே, உங்களை பற்றி எனக்கு பொறுப்பு, அதாவது கவலை இல்லை. இதோ சுத்தி இருக்கிறார்களே இந்த மனிதர்கள், இவர்களை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. வலாக்கின் அலை அல்லது யஅலமு ஸிர்ர வ அக்ஃபா,
என்னுடைய இரகசியத்தையும் என்னுடைய தேவையையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய வார்த்தைக்கு உண்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மாத்திரம்தான் இந்த சபைக்கு நான் வந்தேன். நான் கொடுத்த வாக்கு இந்த இடத்தில் வர வேண்டும். எனக்கு கொலை குற்ற தண்டனை நிச்சயம், அது மார்க்க சட்டம் எனக்கு தான் என்று நான் அல்லாஹ்வை உண்மைப்படுத்த வேண்டும் என்ற உமருக்காகவோ இந்த அபூதல் கிஃபாரிக்காகவோ நான் வரவில்லை. அல்லாஹ்வை உண்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இந்த கொலை குற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தேன் என்று அல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாபுடைய அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் பீரிட்டோடுகிறது. அந்த சபை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறது. உமர் இப்னு கத்தாப் கவலை தோய்ந்த துணியிலே அந்த ரெண்டு பேர்களையும் பார்த்து கேட்டார்கள், அபதஹாதா, இதற்கு பின்னாலும் மன்னிக்க மாட்டீர்களா? அந்த மனிதனுடைய நிலையை பாருங்கள் என்று அந்த வாலிபர்களை பார்த்து கேட்டார்கள். அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், அஃபௌனாஹு லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இந்த மனிதனை நாங்கள் மன்னிக்கிறோம் என்று அந்த சபையிலே மன்னிப்பு கொடுத்தார். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தோழர்களும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் உண்மையாக நடக்கும் பொழுது காரணங்களை உருவாக்கி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்கிறான் என்பதை இந்த சரித்திரங்கள் மிக தெளிவாக எங்களுக்கு புரிந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் அந்த தக்குவாவை, அந்த உண்மையான தன்மையை, அந்த அடியார்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்த ரமலான் எங்களை வந்து அடைந்திருக்கிறது. அந்த நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றுவானாக என்று கூறி என்னுடைய முடித்துக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபியஹு பிஹ்ஸான் இல்லா யௌமித்தீன் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வோடு ஒரு அடியான் உண்மையாக சரியான முறையில் இறையச்சத்தோடு நடந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த அடியானை நேசிப்பதாக, அல்லாஹு தஆலா அந்த அடியானை விரும்புவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? இதா ஹப்பல்லாஹுல் அப்த, அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பி விட்டால், நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஜிப்ரீலை அழைத்து, ஜிப்ரீலே இன்ன அடியானை நான் விரும்புகிறேன், அந்த அடியானை நீங்களும் விரும்புங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளை இடுவானாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்? வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு இந்த அறிவிப்பை கொடுப்பார். அல்லாஹு தஆலா இந்த அடியானை விரும்புவதாக என்னிடம் சொன்னான், நானும் விரும்புகிறேன், நீங்களும் விரும்புங்கள் என்று அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களை பார்த்து சொல்லுவதாக, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பி, ஜிப்ரீலும் ஒரு அடியானை விரும்பி, மலக்குமார்களும் ஒரு அடியானை விரும்பினால் இந்த உலகத்திலே அந்த அடியானை பற்றிய நல்லெண்ணத்தை உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் போட்டு விடுவான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றிய பயமும் அல்லாஹ்வை பற்றிய அந்த திருப்தியும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வருமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே மிக முக்கியமான ஒரு தகவலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் எந்த சட்டவரம்புகளை போட்டானோ அந்த சட்டவரம்புகளை மீறாமல் நாங்கள் உலகத்தில் வாழ வேண்டும். நாங்கள் செய்கின்ற இபாதத் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தந்த முறையிலே ஷிருக்கும் பிதுஅத்துகளும் கலக்காத இபாதத்துகளாக இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ்வுடைய நேசம் எங்களை வந்து அடையும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாஸாலல் அப்து யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், என்னுடைய அடியான் என்னை அதிகம் நெருங்கக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்வை, அல்லாஹ் அதாவது சுன்னத்தான விடயங்களை ஒரு அடியான் செய்யும் காலமெல்லாம் ஒரு அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு ரமலாக இருக்க வேண்டும். இந்த ரமலான் எதை எதிர்பார்க்கிறதோ, எந்த அச்சத்தை அல்லாஹ்வோடு அழகான அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொள்கின்ற அந்த தக்குவாவை எப்படி எதிர்பார்க்கின்றதோ அந்த முறையிலே இந்த ரமலான் எங்களை வந்து அடைந்து பிரிய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب استغفروه إنه هو الغفور الرحيم.